திண்டுக்கல்லில் ஆர்வி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கந்தக்கோட்டை தண்டாயுதபாணி திருக்கோயிலில் ஆவணி சஷ்டி கிருத்திகையை முன்னிட்டு தண்டாயுதபாணி பல்வேறு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்துடன் பூஜைகள் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கந்தக்கோட்டை தண்டாயுதபாணியை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் கருட பஞ்சமி விழா மற்றும் பால்குடு ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ மகாலட்சுமி, பெரிய திருவடி ஸ்ரீ கருடாழ்வார் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கு அபிஷேகமும் மற்றும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. முன்னதாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கருட பஞ்சமி பால்குடு ஊர்வலமானது கோயில் வளாகத்தில் இருந்து தொடங்கி சேந்தமங்கலம் நகரின் முக்கிய வீதியின் வழியாக வந்தது. அந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் பால்குடம் சுமந்து மற்றும் ஆழ்வார்கள் வேடமணிந்து வந்தனர். திருப்பதி ஏழுமலையான், மகாலட்சுமி, கருடாழ்வார், ஆஞ்சநேயர், சீதாராமர் ஆகிய வேடங்கள் அணிந்த பக்தர்கள் ஆடிப்பாடி ஊர்வலமாக சென்றனர். தெய்வங்களின் திருவுருவங்களை தத்ரூபமாக வேடம் அணிந்து பக்தர்கள் ஆடிப்பாடி வந்தது அனைவரையும் கவர்ந்தெழுத்தது. இதனைத் தொடர்ந்து மாலையில் குத்துவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ நானாம்பிகை திருக்கோயில் ஆவணி வியாழக்கிழமை குருவாரத்தை முன்னிட்டு தனி சன்னதி கொண்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரத்துடன் பூஜை தீபாரதனை நடைபெற்றது. மற்றும் ஆவணி மாதம் சஷ்டி கிருத்திகையை முன்னிட்டு தனி சன்னதி கொண்ட ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரத்துடன் பூஜை தீபாரதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோயிலில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பாண்டுரங்கன் ரகுமாயி தெய்வங்களுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சர்வ அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம், கும்பதீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீப ஆராதனை காண்பித்து துளசியால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக ஏழுமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாண்டுரங்கன் ரகுமாயி சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மிக பழமையான திருக்கோயிலில் அருள் பாலிக்கும் முத்துமாரியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகிய சன்னதிகள் புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றது. இதனையடுத்து கும்பாபிஷேகம் நடந்தது. கணபதி ஓமத்துடன் நான்கு கால யாக பூஜைகள் துவங்கியது. கோயில் முன்பு பிரம்மாண்ட யாகசாலை அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட நவ கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து விக்னேஸ்வர பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து நவக்கிரக ஓமம், வாஸ்து சாந்தி, திருமுறை பாராயணம் மற்றும் தேவ பிரதிஷ்டை பூஜைகள் நடைபெற்று யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள், பட்டு சேலைகள், மாலைகள் சமர்ப்பித்தனர். பின்னர் பிரதான கலசத்திற்கு உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கடம்புறப்பாடு நடைபெற்று கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன. இதனையடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன.
தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மனுக்கு கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரி அம்மனை வழிபட்டனர்.